அனைவருக்கும் வணக்கம். இப்போ தோள்பட்டை வலி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு காயங்கள் சிறு வயதில், வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயதானதால் எலும்பு தேய்மானமாகி அதனால் ஜவ்வு கிழியிறது. இந்த மாதிரி தோள்பட்டை மேலே தூக்கறக்குண்டான ஜவ்வு வந்து பார்த்து ரொட்டேட்டர் கஃப், அந்த ஜவ்வு கிழிவது, கிழிஞ்சிருச்சு எனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா, ஃபிசியோதெரப்பியோ மாத்திரைகளோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன், இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தோள்பட்டையில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அது போதுமானதா, இல்லை பிஆர்பி இன்ஜெக்ஷன் தேவைப்படுமா, சில நேரங்கள் அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டாங்க, அறுவை சிகிச்சையே இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷனோ இல்லை ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனோ தவிர்க்குமா, ஆப்ரேஷனே இல்லாமல் சரியாகுமா அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ இந்த தோள்பட்டை வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தலைக்கு மேலே தூக்கி ஒரு பால் வீசுறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு டென்னிஸ் விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு வாலிபால் விளையாடுறதா இருக்கட்டும், கீழே உழுகிறதா இருக்கட்டும், விளையாட்டு காயங்களாக இருக்கட்டும், சாலை விபத்தாக இருக்கட்டும், வயதானதால் வருகிற வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் ஒரு டக்குன்னு ஒரு கீழே ஒரு சின்ன பொருள் தூக்குவாங்க, எனக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வச்சுங்க, அதுக்கப்புறம் கையை தூக்க முடியலம்பாங்க. ஸோ இது வந்து மெயினாக அந்த தோள்பட்டை ரொட்டேட்டர் கஃப் ஜவ்வு கிழிவதால் வருகிறது. இதற்கு இந்த பிஆர்பி அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன், பிஆர்பி இப்போ எடுக்க கையிலிருந்தே நம்ம பிளட் இருந்தே எடுத்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டு அதில் அது குரோத் ஃபேக்டர்னு ஒரு சில வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய கிழிந்ததை ஒட்ட வைக்கக்கூடிய தன்மையுள்ள சில அந்த பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா பிஆர்பி இன்ஜெக்ஷன் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், இதை வந்து அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது, அறுவை சிகிச்சை சில நேரம் தேவைப்படும், சில நேரம் அறுவை சிகிச்சையே இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷனால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தோள்பட்டை ஜவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே முக்கியமாக தோள்பட்டையை மேலே தூக்கறதுக்கு உண்டான ரொட்டேட்டர் கஃப் ஜவ், அதனால தான் இது மேலே ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸில் இந்த எலும்புக்கு இந்த எலும்புக்கு இடையில் போய் இப்படி கை இப்படி மேலே தூக்குறோம்னு வச்சுங்க, இது ரெண்டுக்கு இடையில் அழுத்தமாகும், க்ரெஷ் ஆகும், அப்போ அது தேய்மானமாகும், கிளியும். ஸோ இதனால் வர்றதா ரொட்டேட்டர் கஃப் டேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரொட்டேட்டர் கஃப்ங்கிறது முன்னாடி இருக்கிற சப்ஸ்கேபுலாரிஸாக இருக்கட்டும், மேலே இருக்கிற சூப்ராஸ்பைனட்டஸ் இன்ஃப்ராஸ்பைனட்டஸாக இருக்கட்டும், பின்னாடி இருக்கிற டீரிஸ் மைனர் ஆகட்டும், இதில் நாலு ஜவ் இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சூப்ராஸ்பைனட்டஸ் இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் தான் ரொம்ப அதிகமாக கிளிதல் ஏற்படக்கூடியது. இதுதான் வந்து கரெக்டாக இந்த ரெண்டு எலும்புக்கு இடையில் இருக்கும், இதுதான் இந்த ரொட்டேட்டர் கஃப் டேர்னு சொல்கிறது. இதற்கு கிளிதல் அப்படின்னு பார்க்குறப்ப பாதி கிளியலாம், முழுசாக கிளியலாம். முழங்கால் எப்படி ஜவ்வில் பார்ஷியல் டேர் கம்ப்ளீட் டேர் ஆகுதோ அதே மாதிரி தோள்பட்ட ஜவ்வளையும் பாதி கிளியிறது முழுதாக கிளியிறதுங்கிறதுக்கு, முழுசாக கிளியுது அப்படிங்கிறப்ப முடிந்த அளவுக்கு ஃபுல் திக்னஸ் டேர் அப்படிங்கிறப்ப அதற்கு நுண்துளை சிகிச்சை செய்து அந்த முழுசாக கிழிந்ததை நம்ம ஒட்ட வைக்கணும், இதுதான் அதுக்கு முறையான சிகிச்சை. சில நேரங்களில் அந்த நுண்துளை சிகிச்சை செய்ய வேண்டிய இப்போ எனக்கு உடனே பண்ண வேணாம், கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாங்க, நான் டெஃபினட்டாக பண்ணலாம். அப்போ அந்த நுண்துளை சிகிச்சை எப்படி தள்ளி போடுவது, நுண்துளை சிகிச்சை சில நேரங்கள் எப்படி தவிர்ப்பது, இது வந்து தான் பிஆர்பி ஒரு மெயினான ஆன்சராக இருக்குது. அது போக சில நேரங்களில் இந்த பார்ஷியல் டேர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது முழுசாக கிழிஞ்சதுக்கு அந்த மாதிரி பாதி கிழிஞ்சது அப்படிங்கிறப்ப இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதற்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன் முறையான இறுதியான சிகிச்சையாக முடியுது. நீங்கள் பிஆர்பி போட்டிங்கன்னா அந்த பார்ஷியல் டேர் கம்ப்ளீட்டாக ஹீலாயிடும், அது நார்மலாகிடும். இந்த பார்ஷியல் டேர்னு பார்க்குறப்ப இது வந்து நார்மலாக இருக்கிற ஜவ்வு, இது பால் இப்போ பந்து கிண்ணம் மூட்டுன்னு சொல்கிறோம்ல, பந்து கிண்ணம், இது மேலே இருக்கிற எலும்பு. ஸோ இந்த ரெண்டு எலும்புகளில் தான் ரொட்டேட்டர் கஃப் இருக்குது, இது நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் கிழிஞ்சிருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கிழிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது நார்மல், இது கீழ்ப்பகுதியில் கிழிஞ்சிருக்கு, இது மேல் பகுதியில் கிழிஞ்சிருக்கு, இது சென்டரில் கிழிஞ்சிருக்கு. இது வந்து ஆர்டிகுலர் சைட் டேர்னு சொல்கிறோம், மேல் பகுதியில் கிழிஞ்சா பர்சல் சைட் டேர்னு சொல்கிறோம், உள்ளே கிழிஞ்சிருச்சுன்னா இன்ட்ரா சப்ஸ்டன்ஸ் டேர்னு சொல்கிறோம். இதெல்லாமே அந்த ஜவ்வோட திக்னஸில் பாதி கிழிஞ்சிருக்கு, அதனால அது பேர் பார்ஷியல் திக்னஸ் டேர் அப்படின்னு பேர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக நிறைய பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டா லீஷன், பார்ஷியல் ஆர்டிகுலர் சைட் சூப்ராஸ்பைனடஸ் டெண்டன் அவல்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பாஸ்டா லீஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கீழ்ப்பகுதியில் ஜாயிண்ட்டுக்குள்ளே, இது வந்து ஜாயிண்ட்டு, இது மேலே இருக்கிறது வந்து பர்சல் சைடுன்னு சொல்கிறோம். இந்த ஜாயிண்ட்டுக்குள் பகுதியில் இப்படி கிழிஞ்சிருக்கும் பாதி, இது நல்லாயிருக்கு, இது வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50%, இதுதான் பார்ஷியல் திக்னஸ் டேர். இது ஆர்த்ரோஸ்கோபி நுண்துளை சிகிச்சை செய்கிறப்ப சில நேரம் இப்படி இப்படி இருக்கும் பிக்சர், எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வெள்ளையாக இருக்கிற போது அந்த இடத்துல லைட்டாக கிழிஞ்சிருக்கும், இது பார்த்தீங்களா இந்த கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்ஷியல் திக்னஸ் டேர். இதுக்கு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷனை கரெக்டாக அந்த கிழிஞ்ச பகுதியிலே போட்டிங்கன்னா அது வந்து அந்த கிழிந்த பகுதியை ஒட்ட வைக்கும். அப்போ வலி குறையும், ஜவ்வு கூடும், வலி குறையும், பழையபடி நீங்கள் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் ஓரிரு மாதங்களில்.
ரெண்டாவது பார்த்து பார்ஷியல் டேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சஸ் சர்ஃபேஸ் டேர். இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நுண்துளை சிகிச்சை செய்தெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணுறோம், டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு, எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோம், எம்ஆர்ஐயில் அது உறுதிப்படுத்திடலாம் பர்சல் சைட் பார்ஷியல் டேரா கம்ப்ளீட் டேரா. பார்ஷியல் டேரில் சென்டரில் கிழிஞ்சிருக்கா, மேல் பகுதியில் கிழிஞ்சிருக்கா, கீழ் பகுதியில் கிழிஞ்சிருக்கா, அப்படி எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கோ அதை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக அந்த கிழிந்த பகுதியிலேயே வழி இல்லாமல் நம்ம கையில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து 25 ml எடுத்து அதில் 5 ml ஆக்கி அதில் ரத்த தட்டுக்களை மட்டும் எடுத்து அந்த பகுதியில் செலுத்துகிறப்ப அந்த ரத்த தட்டுக்கள்லேருந்து வர்ற க்ரோத் ஃபேக்டர்ஸ் அந்த வளர்ச்சி கொடுக்கூடிய அதை சரி செய்யக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து அந்த ரத்த தட்டுக்கள்லேருந்து வந்து அந்த புண்ணை ஆர்த்தும். அப்போ வலி குறையும், ஜவ்வு கூடும், வலி குறையும், பழையபடி நீங்கள் நார்மலாகலாம். இது வந்து ரெண்டாவது பார்ஷியல் திக்னஸ் டேர் பர்சல் சைட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பர்சல் சைட்டர். இதுக்கும் வந்து அந்த பிஆர்பி மிகவும் யூஸ், இன்ட்ரா சப்ஸ்டன்ஸ் டேர் யூஸ். சில நேரங்களில் எம்ஆர்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்குறப்ப கிழிதல் இருக்காது, அதில் வந்து ஒரு தேய்மானம் ஆகிருக்கும், அதை வந்து டெண்டினோசிஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கும் வந்து பிஆர்பி மிகவும் யூஸ் ஆகும். இப்போ அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா சர்ஜரி ஷுட் ஆல்வேஸ் பி த லாஸ்ட் ஆப்ஷன், அறுவை சிகிச்சை தான் கடைசி ஆப்ஷனாக இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மருத்துவ முறைகள், ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், மாத்திரைகள் சாப்பிட்லாம், அதிகமாக வலி இருந்தால் ஊசிகள் போட்டுக்கொள்ளலாம், இதையும் மீறி பெயின் இருந்ததுன்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடலாம். அதை விட சால சிறந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன். பிஆர்பி இன்ஜெக்ஷன் தான் வந்து சில நேரங்களில் அது வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாருங்க டாக்டர், எதுக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு போட்டாங்க டாக்டர், இனிஷியலாக ட்ரை பண்ணி பார்க்கலானாரு, இப்போ எனக்கு அந்த பெயின் இல்லைங்க, எனக்கு சர்ஜரியே இப்போ தேவைப்படல அப்படின்னு சொல்கிறது அவாய்ட் சர்ஜரி. சர்ஜரியே வந்து சில நேரங்களில் தவிர்க்கும், சில நேரங்களில் வந்து ஃபுல் திக்னஸ் டேரையே வந்து அதை வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படாத அளவுக்கும் கூட கொண்டு வரும் அப்படின்னு வந்து அறிவியல் ஆய்வுகள் நிறையா சொல்கிறாங்க. இதில் முக்கியமானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷனை எப்படி முறையாக போடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக போடுறது. இப்போ வந்து வலி இருக்காது, சில நேரங்களில் வலி இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல லோக்கல் அனசிசி ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல மரத்துப்பூர் ஊசி போட்டு நம்ம போடலாம். ரொம்ப தின் நெடில் போடுவோம். முக்கியமாக ஜவ்வு கிழிதெல்லாம் வந்து ரொட்டேட்டர் கஃப் டேரில் எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, பாதி கிழிஞ்சிருக்குன்னா மேல் பகுதியாக, சென்டர் பகுதியாக, அடிப்பகுதியாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டெண்டினோசிஸ்னால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபுல் திக்னஸ் டேர்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த பார்ஷியல் திக்னஸ் டேரில் தான் இந்த லொக்கேஷன் பார்க்கணும். அந்த லொக்கேஷனை அல்ட்ராசவுண்ட் மூலமாக துல்லியமாக கணிச்சு கரெக்டாக, இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீடில் இங்கே வருது, ஸ்கேன் மூலமாக பார்க்குறோம். இது ரொட்டேட்டர் கஃப் ஃபுல் பகுதி 100%. இப்போ சென்டரில் டேர்னு வச்சுங்க, இந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம், அப்போ அது நல்லா ஹீல் ஆகும். பிஆர்பி போடுறோம், அப்போ அது நல்லா ஹீல் ஆகும். ஸோ இதில் முக்கியமாக ஸ்கேன் கொண்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக கிழிந்த பகுதி இருக்கிற இடத்துல கரெக்டாக, கிழிந்த பகுதி இருக்கிற இடத்துல கரெக்டாக போடுறப்ப அப்போ வந்து நம்மளுக்கு அது ஹீலிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், 100% அது வந்து உங்களுக்கு நல்லா ஹீல் ஆகும். இது தான் அவங்க சொல்கிறாங்க. த ரிசர்ச்சர்ஸ் கிளியர்லி ஸ்டேட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிஆர்பி இன்ஜெக்டட் இன் டு த டேர். இதுதான் கிழிந்த பகுதி, இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அது ஹீல் ஆகிடும். இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ண வச்சுங்க, கொஞ்சம் தான் அங்கே போய் ரீச் ஆகும், அப்போ ஹீலிங் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணணும்னா இந்த கிழிந்த பகுதி நம்ம ஒரு ஸ்கேன் மூலமாக கண்டுபிடித்து அந்த நீடில் கரெக்டாக இந்த இடத்துல கிழிஞ்சிருக்குன்னு வச்சுக்க, அந்த இடத்துல கரெக்டாக பாஸ் பண்ணணும். இந்த இப்படி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வந்து அது கம்ப்ளீட்டாகவே ஹீல் ஆகிடும். பார்ஷியல் டேர் இங்கே வந்து வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பார்ஷியல் டேர், இது வந்து ஜவ்வு, இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. இதை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக இந்த இடத்துல வந்து ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோம். ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து பார்க்குறப்ப இந்த வெள்ளையாரி பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு. இந்த வெள்ளை போர்ஷன் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா பெயின் கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடும், சரியாயிடுச்சு, வலி குறைஞ்சி போச்சு, ரிட்டர்ன் டு ஜிம். அவன் பழையபடி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அவங்க ரிட்டர்ன் ஆயிடுறாங்க ஆப்ரேஷனே இல்லாமல். ஸோ இதுதான் வந்து இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷனோட மெயினான வேலை. சில நேரம் முழங்காலில் வந்து மெனிஸ்கல் டேர், முழங்கால் ஜவ்வு கிழிதலில் ஏசியல் டேரில் பார்ஷியல் டேர், இது சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் போடலாம், சர்ஜரி தவிர்ப்பதற்காகவும் போடலாம். சில நேரங்கள் அறுவை சிகிச்சை செய்து அதை தைச்சதுக்கப்புறம், ஜவ்வு கிழிந்தது தைச்சதுக்கப்புறம் அது சீக்கிரமாக ஹீல் ஆகணும், கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்காக நம்ம போடுறோம்ல, அதே மாதிரியும் ஆர்த்தரோஸ்கோபி ஷோல்டர் ஆர்த்தரோஸ்கோப்பியில் சில நேரங்கள் நுண்துளை சிகிச்சை செய்த பிறகு கூட அது நல்லா ஹீல் ஆகிறதுக்கு வழி இருந்தால் அது சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடலாம். பட் பிஆர்பியோட மெயின் ரோல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையை தவிர்ப்பது தான் இதனோட மெயினான ரோலு.
இது உயிரோட்டம் உள்ள ஒரு செல்களை அந்த இடத்துல கொண்டு செலுத்துவதன் மூலமாக முறையாக ஸ்கேன் செய்து அது கரெக்டான கிழிதல் இடத்துல போட்டோம்னா இது ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு இரு நாட்கள் பெயின் இருக்கும், அந்த பெயினை குறைக்கிறதுக்கு ஐஸ் வச்சுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக ஒர்க்கப் பண்ணாமல் இருக்கலாம். இது மெயினாக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பார்ஷியல் ரொட்டேட்டர் கஃப் டேர், பாதி கிழிந்த ஜவ்வுக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் வந்து பிஆர்பி. நல்ல அது கூடி வலியை குறைத்து பழையபடி நம்ம ரிட்டர்ன் ஒர்க் ஆரம்பிக்க, நம்ம பழையபடி ரொட்டீனான மூமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பழையபடி பெயின்னால் நம்மளால் தூக்க முடியாமல் இருக்கும், பெயின் சரியானோடனே பெயின் குறைஞ்சிரும், பெயின் குறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நிறைய லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறைய அறிவியல் ஆய்வுகள் இதை சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தோள்பட்டையில் ஜவ்வு கிழிதல் ஏதாவது இருந்தால் என்னிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கு முறையான சிகிச்சை முறையை நான் பரிந்துரைக்கிறேன். தோள்பட்டை ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக அனுப்பிச்சுடுங்க. சர்ஜரி எல்லாருக்கும் தேவைப்படாது, முடிந்த அளவுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் பிஆர்பி சாதாரண ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷன்லேயே வந்து நம்மளுடைய பழைய நிலைமைக்கு நம்ம திரும்ப முடியும். அறுவை சிகிச்சை என்று பயந்து கொள்ளாதீர்கள். ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.